இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவை திம்மநாயக்கன் பாளையத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி காட்டும் பணியினை பூமி பூஜையுடன் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திம்மநாயக்கன் பாளையத்தில் குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறை சார்பில் 1,35,00,000 செலவில் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி காட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் புருஷோத்தமன் முன்னிலையில் பூமி பூஜையுடன் பணியினை துவக்கி வைத்தார். அப்போது காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் சுரேஷ், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகர் மற்றும் பொறியாளர்கள், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விஜயபாலன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை கடற்கரை சாலை பிரெஞ்சு நினைவிடத்தில் 2nd உலகப்போர் நினைவு தினத்தை முன்னிட்டு வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. உலகப்போர் முடிவடைந்து 67 ஆண்டுகள் நிறைவுற்றது என்பதால் உலகப்போர் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு நினைவு தூண் அமைந்துள்ள இடத்தில் மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பிரெஞ்சு புதுவை தூதர் பியார் ஃபர்னியே மற்றும் கலெக்டர் தீபகுமார் கலந்து கொண்டு பிரெஞ்சு கலாச்சார முறைப்படியும் புதுவை கலாச்சாரம் படியும் இந்திய மற்றும் பிரெஞ்சு தேசிய கொடியை ஏற்றி பிரெஞ்சு மற்றும் இந்திய தேசிய கீதம் இசைக்க மலரஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியில் பிரெஞ்சு மக்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு உலகப்போரில் உயிர்நீத்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் புறவழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதால் வாகன போக்குவரத்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. புதுவை நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்லவும் புறவழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டு கருவடிக்குப்பம் லெனின் நகர் முதல் கோட்டக்குப்பம் வரை புறவழிச்சாலை அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. மேலும் வழியில் இருந்த குடிசைகள் அகற்றப்பட்டு ஜல்லிகள் கொட்டி தார் சாலை அமைக்கும் பணி சுறுசுறுப்பாக நடந்து வருவதால் இன்னும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முழுவதுமாக முடிவு பெற உள்ளதால் தற்போது புறவழிச்சாலை வெள்ளோட்டமாக திறந்துவிடப்பட்டு வாகன போக்குவரத்து முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தினமும் ஆயிரக்கணக்கான மோட்டார் சைக்கிள்களும் பேருந்து, லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்களும் சென்று வருகின்றன. மேலும் சாலையின் முடிவில் கோட்டக்குப்பத்தில் ரவுண்டானா மற்றும் அழகிய பூங்கா அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. புதுவையில் வசந்த காலம் துவங்கியதை உணர்த்தும் வகையிலும் கோடை காலத்தை வரவேற்கும் விதமாகவும் சரக்குன்றை மலர்கள் பூத்து குலுங்கி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. வசந்த காலத்தில் கோடை வெயில் அதிகரித்து மக்களை வாட்டி வதைத்தாலும் இந்த பருவத்தில்தான் பெரும்பாலான மலர்கள் பூத்து பொலிவுடன் திகழும். அதுபோன்று வசந்த காலம் துவங்கியதை அனைவருக்கும் உணர்த்தும் வகையில் கோடையை வரவேற்கும் விதமாகவும் சரக்குன்றை மலர்கள் புதுவை முழுவதும் பூத்து குலுங்கி பொலிவுடன் காண்போரை கவரும் வகையில் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. புயலால் மரங்கள் விழுந்து சேதமடைந்த புதுவையில் இந்த சரக்குன்றை மலர்கள் கொத்து கொத்தாக பூத்து காட்சியளிப்பது காண்போர் மனதில் மகிழ்ச்சியையும் கண்களுக்கு விருந்தினையும் அளிப்பதால் சாலையில் செல்லும் பொதுமக்கள் தங்களையும் மறந்து நின்று மலர்களின் அழகை கண்டு ரசிக்கின்றனர்.
புதுவையில் கைதிகளுக்கு திறந்தவெளி சிறைச்சாலை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதனால் கைதிகள் தங்களது தினசரி நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவர். புதுவை நேரு வீதியில் இயங்கி வந்த மத்திய சிறைச்சாலை இட நெருக்கடி, பாதுகாப்பின்மை உள்ளிட்ட காரணங்களுக்காக காலாப்பட்டில் 50 கோடி செலவில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சிறை சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக திறந்தவெளி சிறைச்சாலை அமைக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த அரசு முடிவு செய்து அதற்காக சிறைத்துறை அமைச்சர் தலைமையில் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு துணைத் தலைவராக சிறைத்துறை ஐஜியும் குழு உறுப்பினர்களாக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்ச்செல்வன், நந்தா சரவணன், ஓய்வு பெற்ற நீதிபதி வீரநாத் ராவ் மற்றும் சிறைச்சாலை முதன்மை கண்காணிப்பாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்தகைய திறந்தவெளி சிறைச்சாலை அறிமுகப்படுத்தப்பட்ட உடன் கைதிகளுக்கு கட்டுப்பாடுகள் தகர்த்தப்பட்டு தங்களது தினசரி நடவடிக்கைகளை அவர்கள் சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவர் மற்றும் குடும்பத்தினரை சந்திக்கவும் அவர்களுடன் தங்கி இருக்கவும் சுதந்திரமாக தொழில் செய்யவும் அனுமதிக்கப்படுவர். மேலும் தண்டனை காலம் முடியும் நிலையில் உள்ள கைதிகள் நன்னடத்தை அடிப்படையில் திறந்தவெளி சிறைக்கு அனுப்பப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் குப்பைகளை அகற்றாவிட்டால் ஊழியர்கள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் பன்னீர்செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் பல்வேறு இடங்களில் குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்கி கிடப்பதாக புகார் எழுந்ததால் உள்ளாட்சித்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நேரில் சென்று ஆய்வு செய்து தேங்கி கிடக்கும் குப்பைகளை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டார். மேலும் குப்பைகளை அகற்றும் ஊழியர்களிடம் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் குப்பைகள் எங்கும் தேங்கியிருக்கக்கூடாது என்றும் குப்பைகளை எடுத்து செல்லும் வண்டிகளில் மேல் தார்பாலின் கொண்டு மூடி குப்பைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்றும் எங்காவது குப்பைகள் அகற்றாமல் தேங்கி கிடந்தால் அந்த பகுதியில் பணி செய்யும் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து உடனடியாக தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இதனை கண்காணிக்க ஒரு தொகுதிக்கு ஒரு சுகாதார ஆய்வாளர் நியமிக்கப்படுவார் என்று கூறினார். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்த், தனி செயலர் அசோகன், ஆணையர்கள் அழகிரி, கண்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் சிறப்பாக பணியாற்ற ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதாக SSP ஸ்ரீகாந்த் கூறினார். இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு SSP ஸ்ரீகாந்த் கூறுகையில் புதுவையில் SSPயாக பணியாற்றிய தான் IPS அதிகாரியாக பதவி உயர்வு பெற்றதால் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கு விரைவில் பதவியேற்க உள்ளதால் புதுவை காவல்துறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் தமது பணிக்காலத்தில் புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்கள், பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். புதுவையில் 108 ஆம்புலன்ஸில் அட்டண்டர் மற்றும் செவிலியரை நியமிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுவையில் காலாப்பட்டு, மன்னாடிப்பட்டு உள்ளிட்ட 8 இடங்களில் 108 ஆம்புலன்ஸ் சேவை உள்ளது. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் ஓட்டுநர் மட்டுமே உள்ளதால் நோயாளிகளுக்கு அவசர சிகிச்சை அளிக்க செவிலியர், உதவியாளர் என யாரும் இல்லாததால் விபத்து நடக்கும் இடத்திற்கு ஆம்புலன்ஸ் என்றால் கூட உயிருக்கு போராடுபவரை தூக்கக்கூட முடியாமல் ஓட்டுநர் அவதிப்படும் நிலை உள்ளது. எனவே இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் முதலிடத்தை பெற்றுள்ள புதுவையில் ஆட்கள் பற்றாக்குறையால் 108 ஆம்புலன்ஸில் வரும் நோயாளிகள் கடும் சிரமத்தை அடைகின்றனர். எனவே சமுதாய நலன் கருதி 108 ஆம்புலன்ஸில் அட்டண்டர் மற்றும் செவிலியரை நியமிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுவையில் உச்சநீதிமன்றம் உத்தரவு எதிரொலியாக 178 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாக SP சிவதாசன் கூறியுள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து SP சிவதாசன் கூறுகையில் புதுவையில் வாகன கண்ணாடிகளில் கருப்பு நிற மென்தாளை அகற்றுமாறு தான் எச்சரித்து கூறியதை அடுத்து வாகனங்களில் கருப்பு நிற மென்தாள் அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதன்படி போக்குவரத்து போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு 106 வாகனங்களில் ஒட்டப்பட்டிருந்த கருப்பு மென்தாளை அகற்றியதாகவும் மேலும் வடக்கு பகுதியில் 90 தனியார் வாகனங்கள், தெற்கு பிரிவில் 40 வாகன ஓட்டுநர்கள், கிராமப்புற பிரிவில் 32 கார் ஓட்டுநர்கள் மற்றும் 16 விதிமீறிய வாகன ஓட்டிகள் என 178 ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் எனவே வாகன உரிமையாளர்கள் தாமாகவே முன்வந்து தங்கள் வாகனங்களில் ஒட்டியுள்ள மென்தாளை அகற்றுமாறு கூறினார். புதுவை நேருவீதி பழைய சிறைச்சாலையை வாகனங்கள் நிறுத்துமிடமாக மாற்ற நகராட்சி ஏற்பாடுகளை செய்து வரும் நிலையில் பெயர் பலகை மாற்றப்பட்டுள்ளது. புதுவையில் நேருவீதி மற்றும் அதனை சுற்றியுள்ள வீதிகளில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த
பழைய சிறைச்சாலை கட்டிடத்தை வாகன நிறுத்துமிடமாக மாற்ற முதல்வர் ரங்கசாமி ஆய்வு செய்து ஒப்புதல் அளித்த பின் நகராட்சி மூலம் சீரமைப்பு பணி துவக்கப்பட்டு தடுப்பு சுவர்கள் இடிக்கப்பட்டு 2000 வாகனங்கள் நிறுத்துவதற்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய சிறைச்சாலை என்ற பழைய பெயர் பலகையை எடுத்துவிட்டு நகராட்சி வாகன நிறுத்துமிடம் என்று பெயர் பலகை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் சீரமைப்பு பணிகளும் முடியும் தருவாயில் உள்ளதால் விரைவில் பழைய சிறைச்சாலை வாகனம் நிறுத்தும் இடமாக திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை ஸ்ரீ வாணியபெருமாள் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுவை முதலியார்பேட்டை ஸ்ரீ வாணியபெருமாள் கோவிலில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஆலர்மேல் மங்கை சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் கும்பாபிஷேகம் முடிந்து 4 ஆண்டுகள் நிறைவு விழாவும் பிரம்மோற்சவ துவக்க விழாவும் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு எம்பெருமான் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் அலங்காரம் ஆராதனை செய்யப்பட்டு கொடிமரத்திற்கு சிறப்பு பூஜைகள் நடந்து கொடியேற்றப்பட்டு விழா துவங்கியது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு எம்பெருமானின் அருள் கடாட்சத்தை பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், தனி அதிகாரி மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனா். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.